ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். பருப்பு தோசையும் சின்ன வெங்காயம் தக்காளி சட்னியும். ஃபஸ்ட்டு வந்து பருப்பெல்லாம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பயத்தம் பருப்பு, கொண்டக்கடலை, உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒவ்வொரு கப் எடுத்து நல்லா 4 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு நீங்கள் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இல்லைன்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட ஊற வச்சு அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணது 1 கப்பு, இஞ்சி வந்து சிறிய துண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மாவு வந்து திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தோசை நல்லா ஊற்ற வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தோசைக்கல்லில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா பருப்பு தோசை ரெடி. இது ஒரு நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன், இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னி கூட சேர்த்துக்கலாம், புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இது வதங்கின பிறகு காய்ந்த மிளகாய், பூண்டு அதில் வந்து அளவெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்த எடுத்த பிறகு அடுத்து தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. செம டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் இட்லி தோசை கூட இந்த சட்னியாக ரெசிபி கூட செஞ்சு பார்க்கலாம். எல்லாம் வதக்கி எடுத்த பிறகு இது வந்து ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா தக்காளி சின்ன வெங்காயம் சட்னி ரெடி. இது கூட வந்து தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வதங்கின பிறகு புளி சேர்த்துக்கோங்க. அளவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி. டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி, இந்த 2 ரெசிபியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.